வால்டீகல் என்னும் இந்த விண்தலை கழுகு வட அமெரிக்க கண்டத்தில் பரவி காணப்படுகின்றன. இவை எளிதில் அறியக்கூடிய வகையில் தலை முழுவதும் வெள்ளையாக இருக்கும். இதன் கூரிய வளைந்த அலகு அடர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். உடல் கரும் பழுப்பு நிறத்தில் இருக்கும். இக்கழுகை அமெரிக்க கழுகு என்று சிறப்பித்து கூறும் வழக்கம் உண்டு. ஒரு கட்டத்தில் அழிவின் விளிம்பில் இருந்த இந்த கழுகு பல்வேறு முயற்சிக்கு பிறகு இப்பொழுது சுமார் 100,000 பறவைகள் உள்ளன. இதில் பாதி அலாஸ்காவில் வாழ்கின்றன. சுமார் 50 ஆண்டுகள் வாழக்கூடிய இந்த பறவைகள் மிகப்பெரிய கூடுகளை கட்டுகின்றன. கிட்டத்தட்ட 13 அடி ஆழம், 8 அடி அகலமும், சுமார் 1 மெட்ரிக் டன் எடை உள்ள மிகப்பெரிய கூண்டுகளை கட்டுகின்றன. கொன்றுண்ணி பறவையான இவை சிறு பறவைகள், மீன்கள், எலி முதலியவற்றை தின்கின்றன. பறந்து வந்து மீன்களை பற்றுவதில் மிகவும் திறமையான இந்த பறவையின் அறிவியல் பெயர் ஹீலியட்டஸ் லிகோசிஃபாலஸ்.